குழுவாக புறப்பட்ட எமது மூத்த போராளிகளின் வரலாறுகளை எதிர்காலத்தில் கொண்டு செல்ல வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருந்துள்ளோம். போராடி உயிர்த்தியாகம் செய்த சிவகுமார் அவருடைய அழைப்பாளர் நினைவே தல் நிகழ்வு. அவருடைய சகோதரி சிவகுமாரி அவருடைய இயற்றுடன் சற்று நேரத்தில் ஆரம்பமாக இருக்கின்றது என்பதனை அனைவருக்கு மகிழ்ந்திருக்கிறோம். பிரதேச சபை உறுப்பினர்கள், ஆதரவாளர்கள், சக தோழர்களுக்கு அறிய தருகின்றோம். மூத்த போராளிகளில் ஒருவரான அமைச்சர் தோழர் டாக்டர் தேவானந்த் அவர்களுக்கு வந்து நடந்து கொண்டிருக்கிறார். மூத்த போராளிகளில் ஒருவரான அமைச்சர் டக்ளஸ் தேவானந்த் அவர்கள் அடுத்ததாக ஈகைச்சுடன் ஏற்றுவார். அதனைத் தொடர்ந்து இங்கு வருகை தந்திருக்கின்ற கட்சி தலைவர்கள் ஈகைச்சுடனே ஏற்றுவார்கள். தற்போது இங்கே கம்பீரமாக காட்சி தருகின்ற சிலையானது 1999 ஈழமாக வெளிக்கிழக்கு பிரதேச சபை இருந்த போது அமைக்கப்பட்ட சிலை. அந்த காலத்திலே பல இன்னல்களுக்கு முகம் கொடுத்து இந்த சிலையினை இந்த இடத்திலே இபிடிபி தோழர்கள் அமைத்ததும் வரலாற்று சான்றாக இருக்கிற போராளியின் சிலை என்பதும் குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து ஈழ விடுதலை போராட்டத்தின் மூத்த போராளி 50th நினைவு தினம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்விலே விருந்தினராக அமைச்சர் வரலாற்றிலே நீடித்து நிலைக்க வேண்டும் என்ற குமாரதுங்க பண்டார நாயக்கருடைய ஒத்துழைப்போடு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவின் கடுமையான முயற்சி காரணமாக இந்த சிலை இன்று நிமிர்ந்து நிற்கின்றது. தற்போது 50th நினைவு தினம் கொண்டாடிப்பட்டுக் கொண்டிருக்கின்ற நிலையிலே அந்த சிலைக்கு, அந்த பொன் சிவகுமாரனுடைய கம்பீரமான சிலைக்கு இந்த மாலையை அணிவித்துக் கொண்டிருக்கின்றார் கௌரவ அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா. ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆரம்பகால போராளி என்ற தார்மீக அடிப்படையிலே இன்னும் அரசியலில் இருப்பதாக சொல்லிக் கொள்ளுகின்ற அமைச்சர் அவர்கள் இந்த விடுதலை போராட்டத்தின் மூத்த போராளிக்கு தன்னுடைய நினைவை, தன்னுடைய அஞ்சலியை தெரிவித்திருப்பது சிறப்பம்சமாகும். தற்போது தியாகி சிவகுமாரன் சிவகுமாரி அவர்கள் தன்னுடைய சகோதரன் இந்த ஈழ விடுதலை போராட்டத்தின் முதல் களப்பலி என்ற பெருமையை இந்த வரலாற்றிலே பதிவு செய்திருக்கின்ற நிலையில் ஒரு வீரம் சரிந்து தன்னுடைய சந்தியாருக்காக சிவகுமாரி அவர்கள் தற்போது மாலை அணிவித்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருப்பதை இங்கே காண்கிறீர்கள். தமிழ் மக்களுடைய எதிர்காலம் கௌரவமானதாக இருக்க வேண்டும், அரசியல் உரிமைகளையும் பெற்றவர்களாக வாழ வேண்டும். ஈழ விடுதலை போராட்டத்தின் ஆரம்பகோள போராளிகளில் ஒருவரான முதன்மை போராளியான பொன் சிவகுமாரனுடைய, தியாகி சிவகுமாரனுடைய 50th நினைவு தினம் தற்போது இடம்பெற்று வருகின்ற நிலையிலே அங்கே அவருக்கு மாலை அணிவிப்பதற்காக தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாவை சேனாதிராஜா அவர்கள் அந்த மாலையை தற்போது அணிவித்துக் கொண்டிருக்கின்றார். ஒருவராக இருந்து இன்று வரை தமிழ் மக்களுடைய மகிழ்ச்சிக்காக உழைத்து வருகின்ற அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு கரம் கொடுக்கும் வகையில் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஈழ விடுதலை போராட்டத்தின் மூத்த போராளிகள் ஒருவராக இருக்கக்கூடிய என்ற விடயத்திலே மூத்த போராளி நித்யானந்தன் அவர்கள் தியாகி சிவகுமாரனுக்கு மாலை அணிவித்த நிலையிலே இன்னும் ஒரு மூத்த போராளியாக ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலை முன்னணியினுடைய தலைவர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் அவர்கள் பொன் தியாகி சிவகுமாரன் அவர்களுக்கு, தியாகி பொன் சிவகுமாரனுக்கான தன்னுடைய மலரஞ்சலியை செலுத்தி இருக்கின்றார். தொடர்ச்சியாக மூத்த போராளிகள் ஒரு மூத்த போராளியினுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொண்டு இந்த நிலையிலே இன்று அவருடைய 50th நினைவை கொண்டாடுவதற்காக இங்கே அணிதிரண்டிருப்பது மகிழ்ச்சியான ஒரு விடயமாக, அல்லது போற்றுதற்குரிய ஒரு விடயமாகவே இங்கே பார்க்கப்படுகிறது. தமிழ் மக்கள் இந்த மண்ணிலே ஒரு கௌரவமானவர்களாக தங்களுடைய உரிமைகளை எதிர்பார்ப்பிலே தன்னுடைய இளமை காலத்தை ஈழ மக்களுக்காக தியாகம் செய்த பொன் தியாகி சிவகுமாரன் அவர்களுடைய 50th நினைவு தினம் தற்போது மிகவும் சிறப்பான முறையில் இடம்பெற்று வருவதை அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. வடக்கு மாகாண சபையினுடைய முன்னாள் உறுப்பினர் சர்வேஸ்வரன் அவர்கள் தற்போது மாலை அணிவித்து தன்னுடைய அஞ்சலியை செலுத்தி இருந்த நிலையில் பொன் சிவகுமாரன், தியாகி பொன் சிவகுமாரனுடைய தியாகத்தின் மீது அவர்கள் மதிப்பு வைத்தவர்கள் தொடர்ச்சியாக வரிசையாக வந்து அவருக்கான மலரஞ்சலி நிகழ்வுகளை இங்கே ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள்.
இந்த பொன் சிவகுமாரன் மூத்த போராளியான தியாகி பொன் சிவகுமாரனுடைய சிலை தொடர்ச்சியாக அவருடைய நினைவுகள் இந்த மண்ணிலே இருந்து இந்த மக்கள் மனங்களிலே இருந்து அகற்றப்பட வேண்டும் என்ற நோக்கிலே தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டு வந்த நிலையிலே அதற்கு எதிராக அந்த தியாகியினுடைய நினைவுகள் இந்த மண்ணிலே இந்த மக்களுடைய மனங்களிலே நீங்காது இடம் பிடிக்க வேண்டும் என்ற ஒரு சீரிய சிந்தனையோடு 1999 அப்போது ஜனாதிபதியாக இருந்த சந்திரிகா அம்மையாருடைய ஒத்துழைப்போடு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களின் முயற்சியினால் இந்த சிலை உருவாக்கப்பட்டது. 3 முறைகள் உடைக்கப்பட்ட சிலையை மீண்டும் உருவாக்கி இன்று 50வது ஆண்டு பொன் சிவகுமாரனுடைய 50 ஆண்டுகளின் நினைவை கொண்டாடும் வகையில் ஆவண செய்திருக்கின்ற தேவானந்தாவிற்கு இளமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தாவிற்கு இந்த பொன் சிவகுமாரனுடைய நினைவு நாளை அனுஷ்டித்துக் கொண்டிருக்கின்ற அனைவருமே நன்றி கடன்பட்டவர்களாக ஈழ மக்களுக்காக உரிமைகளை வலியுறுத்தி வாழ வேண்டும் என்ற சிந்தனைக்காக தன்னுயிரை இந்த அவர்களுக்கு இந்த மண்ணிலே அவர் பிறந்த மண்ணிலே சிலை உருவாக்கப்பட வேண்டும், அவர் வரலாறு எங்கும் வாழ வேண்டும், தமிழ் மக்களுடைய வரலாற்று பயணம் எங்கும் டக்ளஸ் தேவானந்தா இந்த சிலையை அமைத்திருந்தார். இன்று அவர் இங்கே வருகிறந்து அவருக்கான அஞ்சலியையும் செலுத்தி இருக்கின்ற ஒரு பொன்னான காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய மக்கள் சிலராக வந்து அவருக்கான அஞ்சலியை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சிலையானது தற்போது அந்த நிகழ்வு மண்டபத்திற்கு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களே இருந்திருந்த நிலையிலே தமிழரசு கட்சியினுடைய 50வது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பொன் சிவகுமாரன் பிரதேச சபையினுடைய தலைவராக இருந்த பூதம் குணசீலன் என்பவரின் தலைமையிலே இது எவ்வாறான சவால் மிகுந்த காலப்பகுதி என்பது தெரியும். உற்சாகப்படுத்தலோடு ஒத்துழைப்போடு இந்த சிலை உருவாக்கப்பட்டிருந்தது. தற்போது இங்கு நிகழ்வு மேடையிலே ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தலைமையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இன்றைய நிகழ்விலே தமிழரசு கட்சியினுடைய தலைவர் மாணி சேனாதி ராஜா, ஈழ மக்கள் புரட்சிகர விடுதலையினர் சர்வேஸ்வரன் ஆகியோரும் இங்கே வருக இருந்திருக்கின்றார்கள். அவரோடு சிவகுமாரனுடைய சகோதரியார் சிவகுமாரி அவர்களும் இங்கே வருகை தந்து இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருப்பது மகிழ்ச்சிகரமான விடயமாக இருக்கின்றது.